மார்னிங் மதர்ஸ், மாம் த சேவியர்ஸ் ஃப்ரெண்ட், இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அல்லது தன்னடக்கம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பாடங்களை படிச்சுட்டு வர்றோம். என்ன சுய கட்டுப்பாடுன்னா? என்ன தன்னைத்தானே அடக்குவது, நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய கட்டுக்குள் வைப்பது. சில நேரம் கோபத்தில் நம்ம சொல்லுவோம், தெரியுங்களா, எனக்கு வர கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கே என்ன செய்வோம்னு தெரியல, நம்முடைய உணர்ச்சிகளின் மீது நமக்கே கட்டுப்பாடு இல்லை, அதை அடக்கிறது தாங்க சுய கட்டுப்பாடு. சில நேரம் பாருங்க, நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு செஞ்சுருக்காங்க, ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கலாம் அல்லது பிரியாணி, பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்நாக், நம்ம ஒரு புடி பிடிச்சிருவோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ருவோம். பெண்களுக்கு சொல்லவே வேணாம், சேலை எவ்வளவு சேலை இருந்தாலும் வர சேலையை வேணான்னே சொல்ல மாட்டோம், அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்குது. இதையெல்லாம் கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் சுய கட்டுப்பாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற டாபிக் நமக்கு தான். நீதிமொழிகள் 25:28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்து போன சுவரே இல்லாத ஒரு பட்டணத்தில் எப்படிங்க வசிக்க முடியும், பாதுகாப்பே இருக்காது இல்லைங்களா. அதே போல் நம்முடைய ஆவியும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா யாருக்கிட்ட நெருங்க முடியாத ஒரு அபாயகரமான நபராக நம்ம மாறிடுவோம். சில நேரம் நம்முடைய கட்டுப்பாட்டை நம்ம இழக்கிறதோட பிள்ளைகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க செஞ்சிருவோம். எப்படி பாருங்க, ஓயாமல் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது. சொல்கிறேன் இல்லை, அறிவு இருக்குதா, எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது இப்படின்னு கத்தி கத்தியே பிள்ளைங்களோட கோபத்தை நம்ம எழுப்பி விட்டுருவோம். எல்லா விஷயத்துலையும் பிள்ளைங்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நாம் செய்யாமல் பிள்ளைங்களை மிகவும் பக்குவமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். நேற்று பார்த்தோம், பிள்ளைங்க சில நேரம் சில விஷயங்களை சாதிப்பதற்காக, தங்களுடைய சுயத்தை நிலைநாட்டுவதற்காக அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, உருண்டு பரலுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. இதை கட்டாயம் கண்டிக்கணும், வளர விடவே கூடாது. முளையிலே கிள்ளி ஏறியறது தான் ரொம்ப ஞானமான காரியம். இதை தாய்மார்கள் அவசியம் முதல் பாடமாக செய்ய வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். நம்ம சில நேரம் நம்முடைய ஃபர்னிச்சர்ஸ்க்கு பெயிண்ட் அடிக்கும் பொழுது அந்த பெயிண்டோட சில துளிகள் கீழே விழுந்துடலாம், அது உடனே அழிச்சிட்டோம் அப்படின்னா போயிடும். ஆனால் காய விட்டுட்டோம் அப்படின்னா தின்னர் போட்டு அழித்தாலும் அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே போல தான் நம்முடைய பிள்ளை வளர்ப்புலையும், உடனே அதோடைய தவறை இனம் கண்டு கொண்டு சரி செஞ்சிட்டோம், ஜபத்தோடு அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த தீய குணத்தை நாம் ஜெயிப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த தீய குணத்தை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கள் இருக்கிற நல்ல குணத்தையும் அது வளர விடாமல் தடுத்துரும். ஒரு நல்ல விதையை எப்படி முற்கள் நெருக்கி முள் அதை வளர விடாமல் தடுத்துடுதோ, அதே போலவே பிள்ளைகள் இருக்கிற நற்குணங்களை வளர விடாமல் அதுங்கள்ட்ட வளரக்கூடிய தீய குணங்கள் அந்த நற்குணத்தை அழிச்சிரும் அப்படின்றத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பிள்ளை வளர்ப்பு அப்படின்ற பணி தேவன் நமக்கு கொடுத்துள்ள பணி, அதை மிகவும் கவனத்தோடு ஜபத்தோடு பொறுமையோடு செய்ய வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு நாள் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இதை தொடர்ச்சியாக கான்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய வேண்டியது அவசியம். பாருங்களேன், பிள்ளைங்களை வளர்க்குற இந்த பெரிய ஊழியத்தில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஊழியத்தை திறம்பட செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்களாக இருக்கணும் அப்படின்றத படிச்சிருக்கிறோம். அப்போ கிறிஸ்து தான் நம்முடைய ஆசிரியர், அவர்கிட்டேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். என்னென்ன பாடம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தாழ்மை, இன்னும் பல நற்குணங்களை அவரை பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குறோம். அவரை பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பார்த்து பிள்ளைங்க நம்மகிட்டேருந்து கற்றுக்குவாங்க தானே. இதற்கு மிகவும் அதிகமான கிருபை தேவையாக இருக்கிறது, ஆண்டவர் அதை தரேன்னு சொல்லியிருக்கிறார். சில நேரம் நன்மை செய்யறதுல நம்ம சோர்ந்து போயிடுறோமா, பிள்ளைங்கள்ட்ட எத்தனை முறை சொல்றது பிள்ளைங்க செய்யலை அப்படின்னா நம்ம மனம் தளர்ந்து
இனி உன்னோட நான் மல்லு கட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு விலகிடுறோமா, அமைதியாக இருந்துடுறோமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அப்படின்ட்டு கலாத்தியார் 6:9 படிக்கிறோம். ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் குழியை தோண்டணும், அஸ்திபாரம் போடணும், அதுக்கப்புறம் சுவர் எழுப்பணும், சுவர் கொஞ்சம் எழும்பி வந்துட்ட பிறகு சென்ட்ரிங் போடணும், பூசணும், பெயிண்ட் அடிக்கணும், கதவு வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், இப்படி நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ செலவு ரொம்ப ஆகுது, வேலையும் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம வேலையை பாதையில் விட்ட முடியுமா? விட்டால் என்னாகும்? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா அந்த வீடு? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஆவிக்கேற்ற மாளிகைகளாக கட்டப்பட்டுட்டு வரோமா? அப்போ அந்த முழு நிறைவான பணி அது முடிகிற வரைக்கும் நாம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ பிள்ளை வளர்ப்பு பணி கிறிஸ்து வர வரைக்கும், பிள்ளைகள் பரிபூரணமான ஒரு குணத்தை பெற வரைக்கும் நம்ம இதை முழு மனதோடு ஜபத்தோடு முயற்சியோடு செய்ய வேண்டியது அவசியம். சில நேரம் சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், பிள்ளைங்கள்ட்ட கத்தி பிள்ளைங்களை திட்டி நம்ம கோபத்தெல்லாம் காமிச்சிடுவோம். அவங்கள அடிக்க மாட்டோம், ஏன்னா அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஆனால் நம்மளுடைய கோபத்தெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட பொறுமை இழந்து எரிச்சலை காட்டி பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திடுவோம். நம்ம அப்படி எரிச்சலோடு பேசுறது பாவம் அப்படின்ட்டு இன்றைய பகுதி சொல்லுது. சில நேரம் நம்ம எரிச்சலாக பேசக்கூட மாட்டோம், ஆனால் மூஞ்ச தூக்கி வச்சுக்குவோம், நம்ம கோபத்தை மனசுக்குள்ளாரே வச்சிட்ருப்போம், அதுவும் தவறான். நம்ம யோசித்து பார்ப்போமே, 5 வயது 10 வயது நிரம்பிய பிள்ளைங்கள்ட்ட நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம், ஆனால் 30, 40, 50 வயது நிரம்பிய நம்மக்கிட்ட ஆண்டவர் என்றைக்காச்சும் கோவப்பட்டிருக்கிறாரா? நம்ம எவ்வளோ தவறு செய்கிறோம், எத்தனை முறை ஆண்டவோட குணத்தை பிரதிபலிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட கோச்சிக்கிட்டு அமைதியாக எக்கேடாவது கெட்டுப்போன்னு விட்டுருந்தா நம்ம நிலமை என்னாகி இருக்கும்? அவர் நம்மகிட்ட எப்படி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் பிள்ளைங்கள்கிட்ட நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க தேவனோட உதவியை நாடணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பூரண முன்மாதிரியாகிய கிறிஸ்துவை நம் முன் வைக்க வேண்டும். கிறிஸ்து நம்மளை கட்டுப்படுத்தினாதான் நாம் நம் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்க முடியும், இல்லாட்டி நம்ம கட்டுப்பாட்டை இழந்துடும். நமது இரட்சகராகிய இயேசுவை நமது தோழராக ஒவ்வொரு நாளும் துணைக்கு அழைக்க வேண்டியது அவசியம். தூதர்கள் வந்து தங்கி செல்லக்கூடிய இல்லமாக நம்முடைய இல்லம் எப்போதும் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:32 சொல்லுது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ பெரிய பெரிய படைகளில் வெற்றி கண்டவனை காட்டிலும் தன்னைத்தானே வென்றவன் உத்தமன் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. மரண படுக்கையில் ஒரு ராஜா சொன்னாராம், அடங்காத கோபத்தை நான் அடக்க பழகியது தான் நான் பெற்ற எல்லா வெற்றிகளிலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருகிறது அப்படின்ட்டு. 2 உதாரணங்களை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1, அலெக்சாண்டர் த கிரேட். தன்னுடைய 32வது வயதில் அவர் மரித்து போனார். ஆனால் அவர் ஒருபோதும் ஒரு யுத்தத்திலையும் தோல்வி கண்டதே இல்லையாம். ஆனால் தன் மீது, தன்னுடைய சுயத்தின் மீது அவர் வெற்றி காண மறந்து விட்டார். குடிப்பழக்கத்தினால் அவர் மரித்து போனார். இச்சை அடக்கம் என்கிற அந்த ஆவியின் கனியை அவர் பெறவே இல்லை. இச்சை அடக்கம் மின்மையினால் அவர் மறுத்து போனார். அடுத்ததாக சீசர் ராயன் என்கிற ஒரு நபரை குறித்து இங்கே சொல்கிறாங்க. இந்த ராஜா தன்னுடைய தவறான லட்சியத்தினால் தன்னை கட்டுப்படுத்த தவறிவிட்டான். நீங்களும் நானும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா? நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆளுகை செய்யும்போது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறாமல் பிள்ளைகளையும் கட்டுப்பாட்டோடு வளர்க்க தேவன் கிருபை செய்வார்.